ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வார்த்தைக்காய் கடந்து செல்வோம். ரெண்டு தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 1:12 நான் வாசிக்கேற்போம். ரெண்டு தெசலோனிக்கேயர் 1:12 நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றுவார். சொன்னீங்களா, பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றுவார். உங்களை முதல் வாரம் வராதவங்க யூடியூப்ல இந்த வார்த்தை இருக்கும், ரெண்டாவது வாரம் வராதவங்க யூடியூப்ல இருப்பா. அதனால பாஸ்டர் நாங்கள் வராமலே வீட்டிலேருந்து பார்த்துக்குறோன்னு சொல்லாதீங்க. இல்லை, செய்தியை கேட்காதவங்க முன்னாடி என்ன செய்தி கொடுத்தான்னு கேளுங்க. அல்லேலூயா. பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றுவார். ஆண்டவர் நம்மிடத்தில் பலமாய் நிறைவேற்றுவதற்கு மூன்று காரியங்கள் தேவை. ஆண்டவர் நம்மிடத்தில் பலமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்ற, பலமாய் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற, பலமாய் தேவ திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற மூன்று காரியங்கள் முதல் பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். வாசிமா, நம்முடைய தேவன் உங்களை முதல் காரியம் தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும். அல்லேலூயா. ஆண்டவர் பலமாய் நம்மிடத்திலே நிறைவேற்றுவதற்கு, ஆண்டுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில பலமாய் நிறைவேறுவதற்கு தேவன் மூன்று காரியங்களை செய்கிறார். ஒன்று, முதல் காரியம் அழைப்புக்கு பாத்திரராக்குகிறார். எல்லாரும் சொல்லுங்க, அழைப்புக்கு பாத்திரராக்குகிறார். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, லைஃப் வர்தி காலிங், அழைப்புக்கு ஏற்ற பாத்திரமாய் ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. அழைப்புக்கு பாத்திரராய் ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். எப்படி மாற்றுறாரு வாசிங்க, இதே 2:14 வாசிமா, 2:14. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். அந்த ரட்சிப்புக்கு அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அழைப்புக்கு பாத்திரராய் நாம் மாற வேண்டும் என்றால் முதலாவது நமக்கு என்ன தேவை, ரட்சிப்பு தேவை. என்ன தேவை, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ரட்சிப்பு தேவை, சால்வேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அப்ப அழைப்புக்கு ஆண்டவர் நம்மை பாத்திரவான்களாய் மாற்றுகிறார். எப்படி மாற்றுகிறார், ரட்சிப்பை முதலாவது தருகிறார், தேவனை அறிகிற அறிவிலே. அல்லேலூயா. ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அப்ப நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக. அல்லேலூயா. அப்ப எப்போ தேவ ஆதி மனிதன் தேவனுடைய வார்த்தையை மீறி நடந்தானோ அவன் தேவ மகிமையை இழந்து போகிறான், தேவ சாயலை இழந்து போகிறான். அப்ப தேவ சாயலை மறுபடியும் மனிதனுக்கு ஆண்டவர் திரும்ப கொடுக்கும்படியாக தான் இந்த பூலோகத்தில் அவர் மனிதனாய் பிறந்தார். நம்ம கிறிஸ்துமஸா கொண்டாடுறோம். அல்லேலூயா. ஆண்டவர் மனிதனாய் வந்து நம்முடைய பாவங்களுக்காக, அவர் அக்கிரமங்களுக்காக அவர் மரித்து அவர் உயிர்த்தெழுந்த தேவனாய் பிதாவுடைய வலது பரிசிலே வச்சிருக்கிறார். எப்பொழுதும் நமக்காய் வேண்டுதல் செய்கிறார், நமக்குள்ளே கிரியை செய்கிறார். இதெல்லாம் ஒரு பக்கம். அல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்களேன். அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக சுவிசேஷத்தினால, ஆண்டவருடைய வார்த்தையினால. அவர் சுவிசேஷம் என்பது தேவனுடைய வார்த்தை, நற்செய்தி நூல். அல்லேலூயா. அல்லது ஆண்டவர் கொடுக்கிற பிரமாணங்கள், கட்டளைகள், இதன் மூலமாக நாம் ரட்சிப்பை அடைய முடியும். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் எப்பொழுது ரட்சிக்கப்படுகிறான், எப்பொழுது அழைப்புக்கு பாத்திரவனாய் மாடுகிறான் என்றால் அவன் ரட்சிக்கப்படும் பொழுது அனுதினமும். அல்லேலூயா. அனுதினமும் ரட்சிக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்படுவது என்பது ஏதோ ஒரு காலத்துல
ஏதோ ஒரு நாள்ல நடைபெறுகிற ஒரு காரியம் அல்ல ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட வேண்டும் அல்லேலூயா வேதம் சொல்லுகிறது முடிவு பரியந்தும் ரட்சிக்க நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு வேதம் சொல்லுது அப்ப ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்பு நமக்கு தேவை அப்ப ஒவ்வொரு நாளும் நமக்கு ரட்சிப்பு தேவை அப்படின்னு நமக்கு இருந்தா இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நம்ம அடைவதற்கு தேவ சாயலாய் மாறுவதற்கு அவருடைய வார்த்தையினாலதான் அவருடைய சுவிசேஷத்தினாலதான் நம்ம ரட்சிப்பு அடைய முடியும் எப்படி அவருடைய வார்த்தையினாலதான் ரட்சிப்பை அடைய முடியும் அல்லேலூயா நான் சொல்றது நல்லா கவனிங்க அவருடைய வார்த்தையினாலதான் ரட்சிப்பு அடைய முடியும் அவருடைய வார்த்தையினாலதான் தேவ மகிமையை அடைய முடியும் அவருடைய வார்த்தையினாலதான் தேவ சாயலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அல்லேலூயா சத்தமல்ல சொல்லுங்களேன் அப்போ ஒவ்வொரு நாளும் எவ்ரி டே அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் மாற வேண்டும் அப்ப தேவனுடைய அழைப்பு அப்ப ஆண்டவர் நம்மிலே பலமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்கு முதல் காரியம் அழைப்புக்கு பாத்திரராய் மாற்றுகிறார் அல்லேலூயா அந்த அழைப்புக்கு பாத்திரராய் நம்மை மாற்றுகிறார் திருச்சபைக்கு பாத்திரராய் மாற்றுகிறார் தேவ சன்னிதானத்தில் நிற்பதற்கு நம்மை பாத்திரராய் மாற்றுகிறார் கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்வதற்கு நம்மை பாத்திரராய் மாற்றுகிறார் அல்லேலூயா ஒவ்வொரு நாளும் எல்லா காரியத்திலையும் நம்மை பாத்திரவான்களாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறார் அல்லேலூயா சத்தமாலே சொல்லுங்களேன் அப்ப கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள இல்லைன்னா கர்த்தருடைய வார்த்தையில நம்ம பலப்படல் அப்படின்னா அந்த அழைப்புக்கு பாத்திரராய் நாம் மாறிவிடவே முடியாது அல்லேலூயா சத்தமாலே சொல்லுங்களேன் அப்ப தேவனுடைய முதலாவது நோக்கம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய அழைப்புக்கு பாத்திரராய் நம்மை மாற்ற விரும்புகிறார் அப்பொழுதுதான் நம்மிடத்துல பலமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்ற முடியும் அல்லேலூயா அப்ப நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவர் ஏதாவது என் வாழ்க்கையில செய்ய மாட்டாரா இந்த தேவன் என்னிடத்துல ஏதாவது செய்ய மாட்டாரா நான் எத்தனையோ தேவையோடு கூட இருக்கிறேன் எத்தனையோ காரியங்களோடு இருக்கிறேன் நம்முடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்திக்க வல்லவர் இப்ப நம்ம பாடணும்ல என் தேவைகளை நீ சந்திப்பி மறவாத என்னேசரே என் தேவைகளை நீ சந்திப்பே மறவாத என்னேசரே அப்ப தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பார் உன் ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படும் நீ எந்த நோக்கத்திற்காக இந்த திருச்சபைக்குள்ள நீங்க வந்தீங்களோ உங்க வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிச்சயமாய் செய்து முடிப்பார் விசுவாசிக்கிறீங்களா அவரை நம்புறீங்களா ஆனா அந்த தேவைகள் எல்லாவற்றை காட்டிலும் நம்முடைய ஜபங்கள் எல்லாவற்றை காட்டிலும் நம்முடைய வேண்டுதல்கள் விருப்பங்கள் நம்முடைய எல்லா காரியங்களை காட்டிலும் ஆண்டுடைய மேலான நோக்கம் ஒவ்வொரு மனிதனையும் அழைப்புக்கு பாத்திரவான்களாய் மாற்ற வேண்டும் நேத்து ஒரு ஸ்டேட்டஸ் வருது அதுல சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியா பூலோகத்தில் பிரபலமாய் நம் எல்லாராலும் அறியப்படுவோம் என்றால் இங்கே நிறைய பேருக்கு நம்மளை தெரியுது பரலோகத்தில் நம்மளை பற்றி தெரியலன்னா ஒன்றுமே எல்லாம் வேஸ்ட் அல்லேலூயா பூலோகத்தில் நம்மை குறித்து நம்மை பற்றி அநேக மனிதர்கள் நம்மை குறித்து அறிந்திருந்தாலும் பரலோகத்தில் நம்மை குறித்து பேசப்படலை அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை அல்லேலூயா அல்லேலூயா அப்ப நம்மளை குறித்து பூலோகத்துல பேசணுமா பரலோகத்துல பேசணுமா அல்லேலூயா சத்தமலை சொல்லுங்களேன் உன் தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பார் உன் செபங்கள் எல்லாம் கேட்கப்படும் ஆனாலும் தேவனுடைய மேலான நோக்கம் அவருடைய அழைப்புக்கு பாத்திரராய் நாம் மாற வேண்டும் அல்லேலூயா ஆண்டவர் நமக்கு எல்லாம் தருவார் எல்லா ஆசீர்வாதம் நமக்கு உண்டு ஆனா ஆண்டுடைய மேலான நோக்கம் ரட்சிப்படையணும் அதுதான் ஆண்டுடைய சித்தம் அல்லேலூயா ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஆண்டுடைய விருப்பம் அல்லேலூயா ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும் அதுதான் ஆண்டுடைய சித்தம் அல்லேலூயா சத்தமலை சொல்லுங்களேன் அல்லேலூயா அப்ப பலமாய் நம்மிடத்துல ஆண்டவர் சில காரியங்களை நிறைவேற்றுவதற்கு முதல் ஆண்டவர் செய்கிற காரியம் அழைப்புக்கு பாத்திரரா அப்ப அந்த அழைப்புக்கு பாத்திரரா நம்ம மாற வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடைய வேண்டும் அந்த மகிமை அடைவதற்கு சுவிசேஷத்தினால மாத்திரம்தான் தேவனுடைய வார்த்தையினால மாத்திரம்தான் ஒரு மனிதன் தேவனுடைய அழைப்புக்கு பாத்திரராய் மாற முடியும் ஆம் என்று சொல்லக்கூடியவங்க ஹல்லேலூயா
அந்த ரட்சிப்பு அவர் உங்களை அழைத்திருக்கிறார். வசனம் பாருங்க, அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்திருக்கிறார். அந்த ரட்சிப்புக்கு அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் மாற்றுவதற்காக தான் ஆண்டவர் நம்மை முதலாவது அழைத்திருக்கிறார். ரெண்டாவது காரியம் வாசிங்க, அதிலேயே எதற்கு ஆண்டவர் அழைப்புக்கு பாத்திர எப்படி மாத்துறாரு? 1 தெசலோனிக்கேயர் 2:11 2:11 வாசிங்க. நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது, போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே பலமாய் கிரியை நடைபெறும். அல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்களேன். அப்ப ரெண்டாவது அவர் சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பரம அழைப்புக்கு பாத்திரராய் ஆண்டவர் முதலாவது சுவிசேஷத்தினால இயேசு கிறிஸ்துவின் அந்த மகிமையின் சாயலை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ரட்சிப்பை ஆண்டவர் வேத வசனத்தின் மூலம் ஆண்டவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அப்ப அந்த வேத வசனத்தை நம்ம எங்க தான் கற்றுக்கொள்கிறோம்? திருச்சபையில தான் கற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. அல்லது வேதத்தை நம்ம வாசிக்கும் போது வேதத்தை குறித்து நம்ம அறிந்து கொள்கிறோம். அப்ப வேதத்தை வாசிக்காதவர்கள், அப்ப வேத வசனங்களை தியானிக்காதவர்கள், வேதத்தை குறித்து அறிந்து கொள்ள முடியாதவர்கள், அறிய விருப்பம் இல்லாதவர்கள் தேவ சாயலை அடைய முடியாது, ரட்சிப்பை முழுமை அடைய முடியாது. அல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்களேன். அப்ப ரட்சிப்பிலே ஒரு பூரணம் வரணும், the fulfillment வரணும், the fullness வரணும். ஆண்டவர் கொடுத்த அந்த ரட்சிப்பிலே முழுமை அடைய வேண்டும் என்றால் தேவ வசனம். அப்ப இங்க சொல்ற அப்போஸ்தலர், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் ஆண்டவர் உங்களை பாத்திரராய் அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல நாங்கள் தேவ வசனத்தை நாங்கள் சொல்லுகிறோம். நீங்கள் தேவ வசனத்தை மனுஷர் பேசுறாங்க, இவர் தானே பேசுறாரு, அவர் தானே பேசுறாரு, அவங்க தானே பேசுறாங்க அப்படி நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் ஆண்டவர் நம்மிடத்துல பலமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்ற முடியாது. ஹல்லேலூயா. அழைப்புக்கு பாத்திரராய் மாறிவிட முடியாது. ஆனால் சொல்லப்படுகிற வார்த்தைகள், கேட்கக்கூடிய வார்த்தைகள், இது மனுஷர் வசனமாய் அல்ல, தேவன் தான் என்னோடு கூட பேசுகிறார் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களிடத்தில் பலமாய் நிறைவேற்ற முடியும். நான் சொல்றது புரியுதா? அப்ப பலமாய் நிறைவேற்ற முடியும்னா ஏதோ நமக்கு ஆண்டவர் அள்ளி கொடுக்கிறது அல்ல, நம்முடைய சாயலை மாற்றுகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்ம இழந்து போன சாயலை ஆண்டவர் மாற்றுகிறார், பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றுகிறார் என்றால் ஏதோ ஆண்டவர் நமக்கு சொத்து கொடுக்க போறாரு, பணம் கொடுக்க போறாரு, அது கொடுக்க போறாரு, இது இதெல்லாம் உலகத்துல ஒரு நாள் எல்லாவற்றையும் எல்லாராலும் கைவிடப்பட்டு விட்டுட்டு நம்ம போனோம். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிறதெல்லாம் நித்திய நித்தியமானது. ஹலேலூயா. அழிவில்லாதது. ஹலேலூயா. சத்தமலை சொல்லுங்களேன். அப்ப அந்த அழிவில்லாத மகிமையை பெற்றுக்கொள்வதுதான் ஆண்டுடைய மேலான நோக்கம். ஹலேலூயா. அப்ப முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் நம்ம பாத்திரவான்களா? அதான் வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள், பின்பு எல்லாம் நமக்கு என்ன பண்ணுவாராம், கொடுப்பார். அப்ப கொடுக்க வேண்டியதெல்லாம் பூமியில நமக்கு நிறைவாய் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும். அப்புறம் புரியல, தேடுங்கள், இதெல்லாம் ஆண்டவர் செய்வார். ஆனா ஆண்டுடைய மேலான நோக்கம் என்னன்னா அழைப்புக்கு பாத்திரரா மாறணும். அல்லேலூயா. எதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்தாரோ, எதற்காக நம்ம அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளி இடத்திற்கு ஆண்டவர் நம்மை கொண்டு வந்தாரோ அந்த தேவ சுத்தம் நிறைவு. அப்ப வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க தான் நம்முடைய மகிமையின் சாயலை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்.
ஹalleluya இல்லனா சாயல் வேஷம் மாறவே மாற பக்கத்துல பா சொல்லுங்க வேஷம் மாறாதுன்னு சொல்லுங்க சொல்லுங்க வேஷம் மாறாதுன்னு சொல்லுங்க சொல்ல மாட்டீங்களா தட்டி எழுப்பி சொல்லுங்க வேஷம் மாறாதுன்னு சொல்லுங்க ஹalleluya சத்தமா சொல்லுங்களே மாறாது அப்ப நம்ம எல்லாரும் ஒரு மாஸ்க் வச்சிருக்கோம் இல்ல இப்ப முகத்துல நம்ம என்ன பண்ணியிருந்தோம் மூக்கு வாயெல்லாம் மூடிட்டு இருந்தோம் இதுக்கு மேல ஒரு மாஸ்க் இருக்குது அது யாரு கணக்குமே தெரியாது அப்படிதானே யாருக்குமே தெரியாது இல்ல நான் போடுகிற வேஷம் உங்களுக்கு தெரியுமா தெரியுமே அப்படின்னு பாக்குது பாரு நீங்க போடுற வேஷம் எனக்கு தெரியாது எல்லாருமே ஒரு மாஸ்க் இருக்கு எல்லாருக்குமே ஹalleluya அந்த மாஸ்க் வீட்டுல போனாதான் தெரியும் வேலை செய்யற இடத்துல தெரியும் சண்டை நடக்கிற இடத்துல தெரியும் பிரச்சனை நடக்கிற இடத்துல தெரியும் ஹalleluya தண்ணி பிடிக்கிற இடத்துல தெரியும் ரேஷன் கடையில தெரியும் இங்கெல்லாம் என்ன தெரியும் அப்படி கழட்டிட்டு வைப்போம் பாருங்க அப்ப வரும் பாருங்க சண்டை ஹalleluya இந்த சாயல் மாறணும்னா வேத வசனம் வசனத்தை வாசிக்கலன்னா சாயல் மாறாது வசனம் தான் நம்ம சாயலை மாற்றும் வேஷத்தை மாற்றும் ஹalleluya அப்ப எப்படி ஆகிகளும் இந்த பூலோகத்திலிருந்து நம்ம ஆண்டுடைய சமூகத்துல ஒருவேளை நாளைக்கு ஆண்டவர் நம்ம எடுத்துக்கொள்கிறார் என்றால் நம்ம எங்க இருப்போம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இல்ல ஆண்டுடைய வருகைக்குள்ள அல்லது நம்ம ஆண்டவர் நம்ம எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாக நம்முடைய சாயல் மாற வேண்டும் இப்ப மாறணும் அப்படின்னு சொன்னா அந்த வேத வசனம் தான் நம்முடைய சாயலை மாற்றும் ஹalleluya சத்தமலை சொல்லுங்களேன் சத்தமலை சொல்லுங்களேன் இந்த வேத வசனம் தான் நமக்கு நல்லொழுக்கத்தை கொண்டு வரும் நல்ல தேவ சிந்தனைகளை கொண்டு வரும் ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை செய்வதற்கு நமக்கு உதவி செய்யும் இல்லாவிட்டால் இப்ப எல்லாருமே நீங்க நம்ம எல்லாருக்கிட்டயுமே ஒரு மாஸ்க் இப்ப எல்லாரும் அப்படியே ரெடியா போட்டுட்டு இருக்கிறோம் உள்ள வரும்போதே வாசல் அங்க உள்ள வரும்போதே ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள என்ன வருது ஃபயர் வருது உள்ள வந்து உட்கார்ந்த உடனே இன்னும் ஃபயரு பாடல் ஆரம்பிச்சா இன்னும் ஃபயர் அப்படியே பாருங்களேன் இப்போ வெளியில் போகும்போது செப்பலை கட்டி போகும்போது மாஸ்கும் கட்டி சபையில வச்சுட்டு அப்படியே போயிடுறோம் ஹalleluya ஹalleluya இந்த சாயல் மாற வேண்டும் அதுதான் சொல்றாரு அழைப்புக்கு பாத்திரராய் மாற வேண்டும் என்றால் இந்த வேத சத்தியங்களை நான் எவ்வளவு அதிகமாய் நான் தியானிக்கிறேனோ வேத வசனங்களை மனுஷர் வசனமாய் அல்ல இது ஆண்டவர் என் கூட தான் பேசுறாரு இல்லை எனக்காக தான் பேசுகிறாரு எனக்கென்று நான் ஏற்றுக்கொள்வேன் என்றால் என் வேஷம் என் சாயல் மகிமையின் சாயலாய் மாறிக்கொண்டே இருக்கும் அப்பொழுது தான் ஆண்டவர் விரும்புகிற செய்ய விரும்புகிற அந்த பலமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியும் இல்லைன்னா பெண்டிங்கில் இருக்கும் இல்லைன்னா பெண்டிங்கில் இருக்கும் ஹalleluya ரெண்டாவது காரியம் வாசிங்க அதே ரெண்டு திசைக்கு 1:12 வாசிமா 1:12 வாசிமா நம்முடைய தேவன் உங்களை தமது பழம்ப அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயவுள்ள சித்தம் இரண்டாவது காரியம் ஹalleluya அப்ப ஆண்டவர் பலமாய் நம்மிடத்துல நிறைவேற்ற வேண்டும் என்றால் முதலாவது அழைப்புக்கு பாத்திரராய் மாற்றுகிறார் இரண்டாவது தம்முடைய தயவுள்ள சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற விரும்புகிறார் சத்தமலை சொல்லுங்களேன் சத்தமலை சொல்லுங்களேன் தேவ சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறார் எப்பொழுது நான் அழைப்புக்கு பாத்திரவானாய் நான் மாறுகிறேனோ எப்பொழுது தேவனுடைய சாயல நான் மாறிவிட்டேனோ எப்பொழுது என் வேஷம் கலைந்து ஆண்டுடைய பிள்ளையா தகப்பன் சொல்கிறது போல நான் அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அந்த அழைப்புக்கு தேவ மகிமையாய் நான் மாறிவிடுகிறேனோ ஆண்டவர் இப்பொழுது இப்ப ஆண்டவருக்கு ஈஸியா போயிடும் காரியம் ஆண்டவருக்கு லேசான காரியம் ஹalleluya சத்தமலை சொல்லுங்களேன் சத்தமலை சொல்லுங்களேன் ஹalleluya இப்ப நம்ம எல்லாம் 9 மணிக்கு வந்தாலும் 8:30 மணிக்கு வந்தாலும் 6 மணிக்கு வந்தாலும் இந்த ஆலயம் நல்லா சுத்தமா இருக்கிறது ஹalleluya நம்ம வேக வேகமா வந்து நம்ம இடத்தை பிடிச்சிக்கிறோம் ஹalleluya நம்ம லேட்டா வந்தாலும் நம்ம இடம் நமக்காக இருக்கிறது ஹalleluya இதெல்லாம் எப்படி தெரியுமா நேற்று வந்து இதை சுத்தம் பண்ணிடுறவர்கள் சுத்தம் பண்ணினபடினால நம்ம ஈஸியா வந்து உட்காடுறோம் ஹalleluya சுத்தமலை சொல்லுங்களேன் அது போலதான் அழைப்புக்கு பாத்திரராய் நம்ம மாறிவிட்டோம் என்றால் ஆண்டவர் பலமாய் நம்மிடத்தில் தேவ சித்தத்தை தயவுள்ள சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவருக்கு ஈஸியா இருக்கும் ஹalleluya சத்தமலை சொல்லுங்களேன் அது உமக்கு லேசான காரியம்
லேசான காரியம் பலமுள்ளவன் பலனில்லாதவன் பலமுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் இது லேசான காரியம் ஆண்டவருக்கு வழி லேசாயிடும் லேலுயா ஏனென்றால் நம் அழைப்புக்கு பாத்திரராய் மாறிவிடுகிறோம் லேலுயா லேலுயா நம் அழைப்புக்கு ஆயத்தமா இருக்கிறோம் ஆண்டுடைய சித்தம் தயவுள்ள சித்தம் நிறைவேறுவதற்கு நான் ஏற்ற பாத்திரமனாய் நான் காணப்படுகிறேன் அப்ப ஆண்டவர் தயவுள்ள சித்தத்தை என் வாழ்க்கையில பலமாய் நிறைவேற்றுவார் அல்லேலூயா எப்படி ஆண்டவர் தம்முடைய தயவுள்ள சித்தத்தை நிறைவேற்றுகிறார் பாருங்க எபேசியர் 1 6 நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார் அல்லேலூயா அப்ப நம்மளை என்ன பண்றாரு அவருடைய பிள்ளையா மாறிவிடுகிறார் அல்லேலூயா சுவிகார புத்திரராய் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி அல்லேலூயா சத்தமலை சொல்லுங்களேன் பலமாய் ஆண்டவர் நம்மிடத்திலே நிறைவேற்றுவதற்கு முதல் காரியம் அழைப்புக்கு பாத்திரராய் மாற்றுகிறார் இரண்டாவது தயவுள்ள சித்தம் எல்லாரும் சொல்லுங்க தயவுள்ள சித்தம் முதல் காரியம் என்னது முதல் காரியம் சத்தமா சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க என்ன சொல்லுங்க பிரதர் நான் பேசுறது உங்களுக்கு கேட்கலையா சொல்லுங்க அழைப்புக்கு பாத்திரராய் மறக்க கூட சொல்லுங்க அழைப்புக்கு இரண்டாவது காரியம் தயவுள்ள சித்தம் முதல் காரியம் அம்மா சொல்லுங்க கடைசியில் உள்ளவங்க அழைப்புக்கு ரெண்டாவது தயவுள்ள சித்தம் அப்ப தயவுள்ள சித்தம் ஆண்டவர் எப்படி செய்யறாரு முதலாவது இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்மை எப்படி மாத்துறாரு சுவிகார புத்திரராக்கும்படி நம்மை முன்குறித்திருக்கிறார் 10 தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை ஆண்டவர் எங்களுக்கு அறிவித்தார் அல்லேலூயா சத்தமல்ல சொல்லுங்களேன் அப்ப ஆண்டவர் தமக்குள்ளே தீர்மானித்திருந்த அல்லேலூயா சத்தமல்ல சொல்லுங்களேன் அது ஆங்கிலத்தில் அழகா சொல்லப்படுகிறது God has decided in advance அப்படின்னு சொல்லப்படுகிறது முன்னமே ஆண்டவர் என்ன பண்றாரா அவர் தீர்மானித்து நம்மை முன்குறித்திருக்கிறார் அல்லேலூயா சத்தமலை சொல்லுங்களேன் அப்ப ஆண்டவர் இன்றைக்கு நேற்று சூழ்நிலைக்கு ஏற்றார் போல ஆண்டவர் தம்முடைய தீர்மானத்தை மாற்றிக்கொள்கிறவர் அல்ல அல்லேலூயா சத்தமலை சொல்லுங்களேன் மனுஷர் நாம் சில காரியங்களை நம்முடைய தீர்மானத்தை அப்பப்ப நம்ம என்ன பண்ணுவோம் மாற்றிக்கொள்வோம் அல்லேலூயா ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல ஆண்டவர் கொடுத்த வார்த்தை அவருடைய சத்தியங்கள் உண்மை ஜீவன் உள்ளது அந்த வார்த்தையிலிருந்து ஆண்டவர் மாறவே மாட்டார் அல்லேலூயா சத்தமலை சொல்லுங்களேன் வார்த்தைகள் ஒன்றிலும் பிழையில்லையே தாமதம் இல்லாமல் நிறைவேற்றுவே பொய்யுறையா எங்கள் தெய்வம் நீரே நீர் விளம்பினதை கண்கள் காண செய்யும் பொய்யுறையா எங்கள் தெய்வம் நீரே நீர் விளம்பினதை துவங்கியவர் முடிய செய்வார் சொன்னவர் மறப்பதில்லை எல்லாரும் துவங்கியவர் முடிய செய்வார் சொன்னவர் மறப்பதில்லை வார்த்தை மீறாமல் காத்து கொள்வார் வழி விலகாமல் நடத்தி செல்வார் பாருங்க வார்த்தை பாருங்க வார்த்தை மீறாமல் காத்துக் கொள்வாராம்
he will never ever change his word ஆண்டவர் ஒரு நாளும் தம்முடைய வார்த்தையிலிருந்து அதை மீறவே மாட்டார் ஹalleluya தம்முடைய தரிசனத்திலிருந்து ஆண்டவர் அதிலிருந்து மீறவே மாட்டார் ஆண்டவருடைய திட்டத்திலிருந்து அவர் மீறவே மாட்டார் எப்படியாயிலும் அந்த திட்டத்திற்குள்ளே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருப்பார் ஹalleluya நம்மை அழைத்து கொண்டே இருப்பார் நம்மை பாத்திரவான்களாய் மாற்றி கொண்டே இருப்பார் தம்முடைய தயவுள்ள சுத்தம் எப்படியாயிலும் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் முயற்சி செய்து கொண்டே இருப்பார் ஹalleluya ஹalleluya சத்தமலை சொல்லுங்களே ஹalleluya சத்தமலை சொல்லுங்களே ஆண்டவர் சொல்றாரு நம்மள இப்படி பார்த்து சொல்றாரு எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே கட்டியிடுக்கும் அன்பின் ஆண்டவரே அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொள்பவரே மனுஷரை கட்டியிடுக்கும் அன்பின் ஆண்டவரே அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்புக்கொடுப்பே எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே ஓ எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே இஸ்ரவேலே உம்மை விட்டு தூர போன என்னை என்னை சேர்த்து கொண்டவரே உம்மை விட்டு தூர போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே ஹல்லேலூயா நம்ம பார்த்துதான் சொல்றாரு எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் இப்ராஹிம் என் சேஷ்ட புத்திரன் ஆண்டு சொல்றார் என் சுவிகார புத்திரன் என் சொந்த பிள்ளையா இந்த அறிவு நமக்கு எப்போ வருதோ அப்போதான் நம்ம ரட்சிப்பு அடைய முடியும் இதை பாட்டா பாடனா ரட்சிப்பு நமக்குள்ள வந்துடாது அல்லேலூயா நான் யார் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்னை ஆட்கொண்டவர் அறிந்திருக்க வேண்டும் என்னை ரட்சித்தவர் அறிந்திருக்க வேண்டும் அல்லேலூயா அவர் என்னை பார்த்து என்ன சொல்றாரு பாட்டு பாட சொல்ல நம்மளை பார்த்து சொல்றாரு எப்ராயிமே இஸ்ரவேலே உங்க பேரை அந்த இடத்துல போட்டு உன்னை நான் எப்படி கைவிட முடியும் உன்னை எப்படியோ உன்னை எனக்கு நான் சொந்தமா மாத்திட்டேன் என் ரத்தத்தை உமக்கா நான் சிந்திட்டேன் நீ என் புள்ள என் சுவிகார புள்ள நான் உன்னை ஒரு நாளும் மற்றவர்கள் பேசுகிறது போல மற்றவர்கள் கைவிடுகிறது போல உன்னை என்னால கைவிட முடியாது அல்லேலூயா அதுதான் தேவ அன்பு இந்த அறிவு எப்போ நமக்கு வருதோ அப்போதான் ரட்சிப்படைய முடியும் இதை பாட்டா பாடிட்டு இருந்தா ரட்சிப்பு நமக்குள்ள வராது பாடல் மாத்திரம்தான் பாடிட்டு இருப்போம் அல்லேலூயா சுவிகார புத்திரராக மாற முடியாது தேவ சாயல மாறிவிட முடியாது மகிமையின் சாயல் அடைந்து விட முடியாது ஆண்டுடைய தயவுள்ள சுத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற முடியாது அல்லேலூயா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா அப்ப ஆண்டவர் எனக்காய் வந்தார் என் ரட்சிப்பை ஆண்டவர் எனக்காய் ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார் நான் எவ்வளவு தூரம் போனாலும் எவ்வளவு வழிவிலகி போனாலும் அவருடைய வார்த்தையிலிருந்து ஆண்டவர் மீறுகிற தேவன் அல்ல நிச்சயமாய் பலமாய் என்னிடத்துல நிறைவேற்றுவதற்கு அவர் போராடி கொண்டிருக்கிறார் அல்லேலூயா போராடி கொண்டிருக்கிறார் நமக்காய் ஆண்டவர் வாக்கு கடுங்காத பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறார் அல்லேலூயா சித்தமலை சொல்லுங்களே நம்ம எப்போ மாறுவோம் எப்போ வேஷத்தை கலைப்போம் எப்போ தேவ மகிமையின் சாயலை அடைவோம் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவர் நமக்காய் பரிதபிக்கிற தேவன் போன வாரம் பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த ஆமனுக்கு இல்லை ஒரு இரவு முளைச்சு இல்லை அது 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 செத்து போச்சு அந்த பூச்சினால அதுக்கு நீ பரிதபிக்கிறாயே
அப்ப நான் உனக்காய் எப்படி நான் பரிதபிப்பேன். அப்ப நம்ம அந்த சத்தியத்தை கேட்கிறோம். சத்தியம் வெளிப்படுகிறது, ஆண்டுடைய வார்த்தை வெளிப்படுகிறது இல்ல. அப்ப நீ பல காரியங்களை குறித்து நீ பரிதபித்துக் கொண்டிருக்கிறாய். அப்ப நான் உன்னை குறித்து எவ்வளவு நான் பரிதபிப்பேன். ஆண்டவர் சொல்றார், நம்மளை குறித்து ஆண்டவர் பரிதபிக்கிறார், நம்மளை குறித்து ஆண்டவர் யோசனையா இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன், நம்ம எதையோ குறித்து யோசனை பண்ணி கொண்டிருப்போம், ஆண்டுடைய யோசனை எல்லாம் என் மேல தான். சொல்லுங்க, கை உங்க தலை மேல கை வச்சு சொல்லுங்களேன், ஆண்டுடைய யோசனை எல்லாம் என் மேல மாத்திரம்தான். ஆண்டுடைய யோசனை எல்லாம் என் மேல மாத்திரம், என்னை குறித்து மாத்திரம் ஆண்டவர் யோசித்து கொண்டே இருக்கிறார். என் நல்லதை குறித்து மாத்திரம் ஆண்டவர் யோசித்து கொண்டே இருக்கிறார். தம்முடைய தயவுள்ள சித்தத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் அவர் யோசனை படுத்திக் கொண்டே இருக்கிறார். எனக்காக பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். எனக்காக ஆண்டவர் போராடி கொண்டே இருக்கிறார். அவர் நிச்சயம் என் வாழ்க்கையில அவர் செய்ய விரும்பினதை அவர் செய்து முடிக்க ஆண்டவர் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்ற ஆண்டவர் போதுமானவர். ஒரே ஒரு காரியம், அழைப்புக்கு பாத்திரரா மாறிவிட்டா தயவுள்ள சித்தத்தை நிறைவேற்றுவார். இது நேற்று இன்றைக்கு ஆண்டவர் தீர்மானித்த காரியம் அல்ல, முன்னமே சொல்லுங்க, முன்னமே ஆண்டவர் சொல்றாரு. அவர் நம்ம உலகத்துல உண்டாவதற்கு முன்பதாகவே, உலக தோற்றத்துக்கு முன்பவே, ஆண்டவர் சொல்ற உலக தோற்றத்திற்கு முன்பமே பாருங்க, பத்தாம் வசனம், தமக்குள்ளே, எல்லாரும் சொல்லுங்க தமக்குள்ளே, தமக்குள்ளே சொல்லுங்க, தமக்குள்ள அவருக்குள்ளவே ஆண்டவர் வச்சிருக்கிறாராம், அவர் தீர்மானித்து வச்சிருக்கிறாராம். தமக்குள்ளே தீர்மானித்திருந்த அந்த தயவுள்ள சித்தத்தை எப்படியாகிலும் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில, என் மகளுடைய வாழ்க்கையில, என் மகளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் போராடி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தமக்குள்ளே தீர்மானித்து வைத்திருக்கிறார், தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தை, ரகசியத்தை பாருங்க, ரகசியம் அழகா சொல்ற பாருங்க, தமக்குள்ளே தீர்மானித்த அந்த ரகசியத்தை ஆண்டவர் வேத வசனங்கள் மூலமாக, சத்தியத்தின் மூலமாக, போதனைகள் மூலமாக ஆண்டவர் எங்களுக்கு அறிவித்தார். 13-12 வசனம், தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக, தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானம், அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அல்லேலூயா. இந்த அறிவு நமக்கு தேவை. அல்லேலூயா. எல்லாவற்றையும் நடப்பிக்கிற, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாவற்றையும் நடப்பிக்கிற சொல்லுங்க, எல்லாவற்றையும் நடப்பிக்கிற சொல்லுங்க, எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தமது தீர்மானத்திலிருந்து தமது தயவுள்ள சித்தத்தை என் வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்து முடிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் பலமாய் தம்முடைய காரியத்தை என் வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்ற முடியும். பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றுவதற்கு முதல் ஆண்டவர் செய்கிற காரியம் அழைப்புக்கு பாத்திரராய், ரெண்டாவது தயவுள்ள சித்தம் நிறைவேற்றுவதற்கு. அல்லேலூயா. தம்முடைய தயவுள்ள சித்தத்தை எப்படிலாம் நிறைவேற்றுகிறாரு, முன்னமே தீர்மானித்திருக்கிறார், முன்னமே சொல்லி இருக்கிறார், முன்னமே ஆண்டவர் நம்மை முன்குறித்திருக்கிறார், முன்னமே ஆண்டவர் இந்த நாளில என் புள்ள அவன் இந்த தரிசனத்துல என் ஊழியத்துல இந்த பாதையில வர வேண்டும் என்று ஆண்டவர் முன்னமே தீர்மானித்து தமக்குள்ளே தீர்மானித்திருந்த ரகசியத்தை ஆண்டவர் இந்த உலகத்திற்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். என்றால் நீ மகிமையின் சாயல அடைந்திருக்கிறாய் என்று அர்த்தம். நம்மளை பார்த்து ஒண்ணுமே கேட்கல அப்படின்னு சொன்னா நமக்குள்ள ஒரு சாயல் அல்ல, முன்ன போலவே இருக்கிறன்னு அர்த்தம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ முன்ன போலதான் இருக்கிற அப்படின்னு சொல்லுங்களேன். எவ்வளவு அழகா சொல்றோம் பத்தியா. அல்லேலூயா. முன்ன போலவே இருக்கிறேன்னு சொல்றதுக்கு அவ்வளவு சந்தோஷம். அல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்களேன், நம்மை பார்க்கிற ஜனங்கள் இல்ல நீங்க எப்படி இருந்தீங்களே மாத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. நீங்க எப்படி இருந்தீங்க இப்ப மாறிட்டீங்களேன்னு சொன்னாங்கன்னா வேஷம் கலைஞ்சி தேவசாயலாய் மாறிட்டோன்னு அர்த்தம். அல்லேலூயா. போயும் புரோஜன் அல்ல. அல்லேலூயா அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்னும் வேஷம் கலையில தேவ மகிமை இன்னும் அடையலன்னு அர்த்தம். அல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்களே, தமது தயவுள்ள சித்தம் நிறைவேற்றுவதற்கு அந்த ரகசியத்தை ஆண்டவர் சத்தியத்தின் மூலம் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தியத்தின் மூலம் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற
everything எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்திலே தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்கறியப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் சுவிகார புத்திரராய் பிள்ளையாய் ஆண்டவரை மாற்றுகிறார். அல்லேலூயா. மூன்றாவது காரியம் அதே தெசலோனிக்கேயர் 2:12 வாசிங்க. நம்முடைய தேவன் 283 நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும். மூன்றாவது விசுவாசத்தின் கிரியை. மூன்று காரியங்கள். அழைப்புக்கு பாத்திரராக்கவும், தயவுள்ள சித்தம், மூன்றாவது விசுவாசத்தின் கிரியை. அல்லேலூயா. சத்தமலே சொல்லுங்களேன், சத்தமலே சொல்லுங்களேன். வேத வசனத்தை யாக்கோபின் புஸ்தகம் 3:16 நான் சொல்லுகிற வசனங்களை வேகமாக வாசிடுங்க. 3:17 வசனத்தை வாசிங்க. 2:17 வாசிங்க. பக்கம் 314. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தண்ணிலே தானே செத்ததாயிருக்கும். அல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்களேன், சத்தமலை சொல்லுங்களேன். Faith with action. கிரியை என்றால் action. Faith என்றால் விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசத்தின் கிரியை. அல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்களேன். விசுவாசம் இருந்து கிரியை இல்லைன்னா வேஸ்ட். அல்லேலூயா. விசுவாசம் இருந்து கிரியை இல்லைன்னா வேஸ்ட். அல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்களேன். நீ போய் சீலோவாம் குளத்திலே முழுகு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அவன் முழுகுனா சுஸ்தமானான். நீ வீட்டுக்கு திரும்பி போ, அவன் புள்ள உயிரோட இருப்பான். அவன் வீட்டுக்கு திரும்பி போனா ஏன் எதுக்குன்னு கேட்கல. அல்லேலூயா. கற்சாடிகளை நிரப்புங்கள், நிரப்பினார்கள். மொண்டு கொண்டு போங்கள் அப்படின்னு சொல்றாரு. மொண்டு கொண்டு போனாங்க, அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. ஏன் எதுக்குன்னு கேட்கல. அல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்களேன். அப்ப விசுவாசம் இருக்கிறது. விசுவாசம் இருந்து அவ்வளவு ஜனக்கூட்டத்திற்குள்ளே ஒருவன் எப்படியாகிலும் ஆண்டவர் என்னை பார்க்க வேண்டும் என்று சகையை போய் மரத்து மேலே ஏறுகிறான். அல்லேலூயா. அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. வேதம் சொல்லுது அவனுக்குள்ள நான் இருக்கிறான். அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ள இயேசு நம்மை பார்ப்பாரான்னு தெரியல. ஆனா அவனுக்குள்ள ஒரு விசுவாசம், எப்படி ஆகிலும் நம்ம உயர போய் நின்றுட்டா கண்டிப்பா இயேசப்பா நம்மளை பார்ப்பாரு. அவ்வளவு ஜனக்கூட்டம் நெருக்கமா இருக்கிறது, அவ்வளவு பேரும் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை, அவருடைய வஸ்திரத்தை தொட்டு நிற்கிறாங்க. ஆனா ஒருத்தவங்களுக்குள்ளதான் அந்த ஸ்திரீக்குள்ள பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை பற்றி சொல்லப்படுகிறது. அவள் விசுவாசத்தோட கூட அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட ஆரம்பித்தாள். எல்லாரும் தொட்டாங்க, ஆனா அவங்களுக்கு அற்புதம் நடக்கல. அப்ப விசுவாசம் பிளஸ் என்ன நடக்கணும், கிரியை இருக்கணும். அப்ப ஃபெய்த் வித் ஆக்ஷன். அப்ப விசுவாசமும் கிரியும் சேர்ந்து செயல்பட்டாதான் ஆண்டவருடைய பலமான கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்ற முடியும். சத்தமலை சொல்லுங்களேன். அததான் இந்த 17 வசனத்தில் சொல்லப்படுகிறது. அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால், விசுவாசம் இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது, பரிசுத்தம் இருக்கிறது, ஆண்டவருக்காய் செயல்பட வேண்டிய இருக்கிறது, ஆண்டவருக்காய் செயல்படுவது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனா கிரியை இல்லைன்னா வேஸ்ட். ஆக்ஷன் இல்லைன்னா வேஸ்ட். அல்லேலூயா. படத்தில் பாருங்கள், ஆக்ஷன் ஹீரோ வந்தால் தான் அங்கே விறுவிறுப்பே இருக்கும், அப்படி தானே? இல்லை, ஆக்ஷன் இருக்கணும். சத்தமலை சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்களேன். ஆக்ஷன் இருக்கணும், கிரியை, செயல்பாடு. அது இல்லைன்னா நம்முடைய விசுவாசம் வேஸ்ட். அப்போ விசுவாசத்தின் கிரியை அதான் சொல்கிறாரு. விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாக இருக்கும். அவசியமா ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினால், நான் என் விசுவாசத்தினால கிரியை, விசுவாசத்தை கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. அப்ப விசுவாசத்தை நம்ம எப்படி தான் காமிக்க முடியும்? கிரியைகளினால. கிரியைகளினாலதான் வசனம் பாருங்க, நான் என் விசுவாசத்தை எப்படி காமிக்க முடியும்? அப்போ விசுவாசமும் தேவை, கிரியையும் இருக்கணும். அல்லேலூயா.
வாசிங்க தொடர்ந்து வாசிமா தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய் தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய் அப்படி செய்கிறது நல்லதுதான் பிசாசுகளும் விசுவாசித்து பாருங்க பிசுவாசு பாருங்க பிசாசுகளும் விசுவாசித்து யார் விசுவாசிக்கிறா பாருங்க யார் விசுவாசிக்கிறதா யார் விசுவாசிக்கிறதா பிசாசுகளுமே விசுவாசிக்கிறதா பிசாசுங்க விசுவாசிக்கிறது நம்ம விசுவாசிங்க நம்ம விசுவாசிக்கிறதே இல்லை அல்லேலூயா சத்தமாலே சொல்லுங்களேன் யார் விசுவாசிக்கிறது பிசாசுகளும் நம்ம நினைக்கிறோம் நான் தான் விசுவாசி அல்லேலூயா நான் தான் விசுவாசி உனக்கு எதிராக பேசுறாங்க பத்தியா அல்லேலூயா உனக்கு சத்ருவாய் நீ நினைக்கிற பத்தியா அதுதான் உன் சிநேகிதர்களே நீ சேகித்திருப்பாய் என்றால் எதிராளிய நீ எப்ப சேரிக்க போற அல்லேலூயா இப்ப நீங்க வசந்த வாசம் பாத்தீங்களா அதுல வசந்த நீ வீட்டுல போய் வாசி பாருங்க லூக்கா ஆறாம் அதிகாரத்துல இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காகவே நீங்க பேசிட்டு இருந்தா நல்லவங்களுக்காகவே நீ செயல்பட்டு கொண்டிருந்தா இல்ல தீயவர்களும் அதே காரியத்தை செய்யறாங்க நன்மையான காரியத்தை செய்யறாங்க அல்லேலூயா சத்தமாலே சொல்லுங்களேன் சத்தமாலே சொல்லுங்களேன் இல்ல அப்ப தெரியணும் அதுதான் சொல்லப்படுகிறது அப்ப விசுவாசத்தை தேவன் ஒருவர் உண்டு விசுவாசிக்கிறாயா அப்படி பிசாசுகள் விசுவாசிக்கிறது அப்ப நம்ம விசுவாசிக்கிறோமா அல்லேலூயா பாருங்க பிசாசுகளும் விசுவாசித்து நடுநடுகின்றன அப்ப நான் ஜெபிக்கும் போது நான் துதிக்கும் போது நான் ஆராதிக்கும் போது பிசாசு ஓடுது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப பிசாசுகளும் எனக்குள்ள இருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் என்பதை நம்புது அதனால்தான் வசனம் பாருங்க பிசாசுகளும் விசுவாசித்து நடு நடுங்கிறது ஆனா நம்ம நடு நடுங்கிறது இல்ல ஸ்டடியா உட்காந்து வரும் எப்படி உட்காந்துக்கிறோம் ஸ்டடியா தடுமாற்றமே இல்லாம அல்லேலூயா சத்தமாலே சொல்லுங்களேன் ஆனா பிசாசு நடுங்கி சன்னிதானத்திலிருந்து வெளியே ஓடுது அல்லேலூயா இது நம்ம இடம் இல்லைன்னு ஓடிடுது அல்லேலூயா சத்தமாலே சொல்லுங்களேன் அல்லேலூயா வசனம் பாருங்க அவர்கள் விசுவாசம் நடுங்கின்றன வீணான மனுஷனே வீணான மனுஷனே கிரியைகள் இல்லாத விசுவாசம் கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டும் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான் விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்படுகிறதா அல்லேலூயா அப்ப விசுவாசமும் இருக்கணும் கிரியே இருக்கணும் அன்லெஸ் யூ டூ ஆக்ஷன் விசுவாசம் மட்டும் இருந்து நீ செயல்படலன்னு சொன்னால் பூரணப்படாது பலமாய் ஆண்டவர் தம்முடைய காரியத்தை நிறைவேற்ற முடியாது எனக்கு விசுவாசம் இருக்குது போதும் அப்படின்னு மாத்திரம் நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்றால் கிரியை எனக்குள்ள இருக்கணும் செயல்பாடு இருக்கணும் சத்தமாலே சொல்லுங்களேன் சத்தமாலே சொல்லுங்களேன் சத்தமாலே சொல்லுங்களேன் நான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணும் சைக்கிள் நான் ஓட்டுவேன் சைக்கிள் வாங்கிட்டேன் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு சைக்கிளை பார்த்துனே இருந்தால் ஓட்ட முடியுமா ஓட்டுறதுக்கு ஆரம்பிக்கணும் அல்லேலூயா சத்தமாலே சொல்லுங்களேன் செயல்பட ஆரம்பிக்கணும் விசுவாசம் எனக்குள்ள இருக்கிறது நல்லது அல்லேலூயா சத்தமாலே சொல்லுங்களேன் ஆபிரகாம் விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது ஈசாக்க பலியிடும் போது ஆண்டவர் சொல்றாரு நீ போ அங்க பலியிடுன்னு சொல்றாரு அப்ப பலியிடுவதற்கு அவன் சும்மா போல விறகு வெட்டுவதற்கு எல்லாத்தையும் கொண்டு போறான் ஆயத்தமா போறான் மேல போய் ஆயத்தப்படுத்துறான் பலிபீடத்தை எல்லாத்தையும் அடிக்கிறான் ஈசாக்கையும் படுக்க வைக்கிறான் இப்ப விசுவாசம் இருக்கிறது ஆண்டவர் நிச்சயமா ஆண்டவர் சொன்னதை அவன் செய்யணும் நினைச்சிட்டான் எப்படி ஆகியும் ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறும் நினைச்சிட்டான் இப்ப பாருங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆண்டு அவன் கோ அவன் வெட்டுறதுக்கு போறான் உன் பிள்ளையாண்டன் மேல நீ கை போடாத அப்படின்ற அல்லேலூயா கிரியுமே தேவை விசுவாசம் இல்லாமல் கிரியினாலே கிரியோடு கூட முயற்சி செய்து கிரியினாலே விசுவாசம் பூரணப்பட்டு இருக்கிறதா வாசிமா
அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான் ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் கிரியைகளினாலேயும் ஆண்டவர் பலமாய் கிரியை செய்வதற்கு பலமாய் நிறைவேற்றுவதற்கு கிரியை தேவை அப்ப விசுவாசத்தினால் மாத்திரமல்ல கிரியைகளினாலும் நீதிமானாக்கப்படுகிறான் ஹல்லேலூயா சத்தமல்லே சொல்லுங்களே ஹல்லேலூயா 26வது வசனமா அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது ஹல்லேலூயா ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல அப்ப எனக்குள்ள விசுவாசம் இருக்கிறது என் செயல்பாடு எப்படி இருக்கிறது என் ஆக்ஷன் எப்படி இருக்கிறது ஹல்லேலூயா சத்தமல்ல சொல்லுங்களேன் அப்ப ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரி இல்லாத விசுவாசம் செத்தது அல்லேலூயா 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 அப்ப நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது நாம் செய்கிற செயல் எப்படி இருக்கிறது அப்ப இது வந்து இதுல கிரியை இல்லை அப்படின்னு சொன்னா மற்றவர்கள் பார்க்கிறவர்கள் நம்மை எப்படி பார்ப்பாங்க தெரியுமா செத்த சரீரமா பார்க்கறாங்க இப்படி செத்த சரீரம் இவங்களும் நம்மளை போலதான் அப்படி நம்மளை பார்த்து சொல்றாங்க பார்த்தீங்களா இவங்களும் நம்மளை போலதான் நம்மளை போலதான் இவங்களும் செய்யறாங்க லேலூயா சத்தமலை சொல்லுங்களேன் லேலூயா இல்ல சில இடங்களில் போகும்போது நல்ல காரியங்களும் சரி துக்க காரியங்களும் சரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்து நிற்கும் அப்படி கிட்டுக்கிட்டு வருவாங்க கிட்ட வந்து பாஸ்டர் செஞ்சுக்கலாம் செஞ்சுங்க இசை இல்லம்மா செஞ்சுங்க அவங்க என்ன பின்னாடி அவர் தான் இப்போ இப்போ சமீபத்தில் ஒரு இடத்துல சொல்கிறார் ஒருத்தர் உள்ள படுக்க வச்சிட்ட போது சொல்கிறார் என்ன அவங்க செஞ்சாங்க நம்மளை போல தான் அவங்கள செஞ்சாங்க இல்லை லூயா சத்தமா இல்லை சொல்லுங்களேன் அப்போ அந்த இடத்துல கிரியைகள் வெளிப்படலை நீங்கள் இத்தனை வருடமாக சாட்சியாக இருந்தது போச்சு பரிசுத்தமாக இருந்தது போச்சு விசுவாசம் நமக்குள்ள இருந்தது போச்சு இப்ப நம்ம பேசும்போது நம்ம நடக்கையில நம்ம பேச்சில நம்ம எல்லா காரியத்திலையும் கிரியை இல்லை அப்படின்னு சொன்னா விசுவாசம் செத்ததா இருக்கு நம்ம பார்க்கிறவங்க இவங்களும் நம்மளை போலதான் பேசுறாங்க நம்மளை போலதான் நடக்கிறாங்க வாரானா சர்ச்சுக்கு போறாங்க இப்படிதான் நம்முடைய பேச்சு இருக்கும் அல்லேலூயா இப்ப இது ரட்சிக்கப்படுவதற்கு அனுபவம் அல்ல இது அவருடைய அழைப்புக்கு பாத்திரம் நம்ம மாறலன்னு அர்த்தம் இந்த மூன்று காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறலைன்னா பலமாய் தம்முடைய காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்ற முடியாது பலமாய் ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அழைப்புக்கு பாத்திரராய் மாற வேண்டும் என்கிற அந்த எண்ணம் நம்ம முதலாவது தேவை சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்கு தேவை தயவுள்ள சித்தம் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் முன்னே தீர்மானித்திருந்த முன்னே ஆண்டவர் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருந்தாரே அந்த தீர்மானத்திற்கு நாம் முதலாவது நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் இரண்டாவது காரியம் மூன்றாவது விசுவாசத்தின் கிரியை விசுவாசத்தின் கிரியை சர்ச்சுக்கு போனா போதும் ஆலயத்தில் போய் உட்கார்ந்துட்டா போதும் பாடிட்டா போதும் ஆடிட்டா போதும் செஞ்சிட்டா போதும் இல்லை இதை காட்டிலும் உன் கிரியைகள் எப்படி இருக்கிறது உன் செயல்பாடு எப்படி இருக்கிறது அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார் அல்லேலூயா சத்தமலை சொல்லுங்களேன் அல்லேலூயா யோபு குறித்து யோபுவே அவனை புடம்பிடுவதற்கு பிசாசானவன் ஆண்டவரத்தில் போய் கேட்கிறான் நான் யோபு மேல கை வைக்கலாமா போ 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 கை வச்சுக்கோ அல்லேலூயா பர்மிஷன் கொடுத்தவனே அங்க போயிட்டு கை வைக்கிறார் பிசாசுகளும் ஆண்டவர் சொல்றத கேக்குது பகல பார்த்து சொல்லுங்க பிசாசுகளும் ஆண்டவர் சொல்றத கேக்குது பகல பார்த்து சொல்லுங்க பிசாசுகளும் எவ்வளவு சந்தோஷமா சொல்றோம் பாருங்க இல்ல பிசாசுகளும் ஆண்டவர் சொல்றத கேக்குது போய் அப்படியே செய்து இல்ல ஜீவனை எடுக்காதன்னு சொல்லிட்டு ஜீவனை மாத்திரம் எடுக்கல அல்லேலூயா எதை சொல்றத அதை செய்து அல்லேலூயா அப்ப அதுவும் செயல்படுகிறது கிரியைகள் அதை காட்டிலும் நம்ம மேன்மையுள்ளவர்கள் அதை காட்டிலும் அழைப்புக்கு பாத்திரராக்க நம்மளை ஆண்டவர் முயற்சி கொண்டு இருக்கிறார்
அல்லேலூயா தம்முடைய தமக்குள்ளே தீர்மானித்திருந்த அந்த தயவுள்ள சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் இடம் கொடுக்கணும். அல்லேலூயா. மூன்றாவது காரியம் விசுவாசத்தின் கிரியை. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆவியில்லாத சரீரத்தை போல அல்ல. அல்லேலூயா. விசுவாசத்தோட கூடிய கிரியைகள் நமக்குள்ளே இருந்து நாம் முயற்சி எடுப்போம் என்றால் ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கிரியைகள்னால பரிபூர்ணப்படுத்துவார். பலமாய் தம்முடைய காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். இந்த காலை நேரத்தில் அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவர் என்னிடத்தில் பலமாய் காரியங்களை நிறைவேற்றுவதற்கு மூன்று காரியங்கள். அடைப்புக்கு பாத்திரராய், தயவுள்ள சித்தம் நிறைவேற்றுவதற்கு விசுவாசத்தின் கிரிய. இந்த மூன்று காரியமும் ஆண்டவர் எப்படி ஆகிலும் நம்ம வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார், முயற்சித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பெல்லாம் நம்ம தூர போறோமோ, எப்பெல்லாம் வழி விலகி போறோமோ, எப்பெல்லாம் ஆண்டவர் மறந்து போறோமோ, எப்பெல்லாம் விசுவாசம் குறைந்து போகிறதோ, எப்பொழுதான் கிரியை இல்லாமல் போகிறதோ, ஆண்டவர் எப்படி ஆகிலும் நம்மோடு கூட தம்முடைய வார்த்தையின் மூலம் நம்மளை எப்படி ஆகிலும் கூட்டி சேர்த்து கொண்டே இருப்பார். நம்மளை ஆண்டவர் எப்படி ஆகிலும் இழுத்து கொண்டே இருப்பார். இதை நம்ம உணரணும், இதை நம்ம உணரணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் ஒருவரையும் தண்டிக்கிற தேவன் அல்ல. எப்படி ஆகிலும் நம்மளை மறுபடியும் கொண்டு வரணும், அதை நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. எப்படி ஆகிலும் தமது சித்தத்தில், தமது சித்தம், என் சித்தம் என் பிள்ளையுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று ஆண்டவர் முன்னமே தீர்மானித்திருந்து அந்த ரகசியத்தை உன் வாழ்க்கையில வெளிப்படுத்தும் பொழுது நீ அறிந்து கொள்ள வேண்டும். இது தேவ சித்தம். ஆண்டவர் என் கூட பேசுறாரு, எனக்காக தான் பேசுறாரு. அல்லேலூயா. எப்பொழுது இந்த அறிவுக்குள்ள நம்ம வருகிறோமோ, இந்த சுவிசேஷத்தை அறிந்து கொள்கிறோமோ, இந்த சத்தியத்தை அறிந்து கொள்கிறோமோ, அப்போதான் ஆண்டவருக்கு வழி வாசல் திறக்கப்படும். தயவுள்ள சித்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ரகசியத்தை வெளிப்படுத்துவார். இப்போ அந்த ரகசியத்தை அறிந்த பின்பு, தேவனுடைய சித்தத்தை அறிந்த பின்பு, ஆண்டவருடைய திட்டத்தை அறிந்த பின்பு, இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் ஆண்டவர் எனக்காக நியமித்திருக்கிறார், இதை நான் அறிந்து கொண்டேன் என்று நீங்கள் உணர்வீர்கள் என்றால் அப்போ அந்த விசுவாசத்தோட கிரியை செயல்பாடு இருக்கும், செய்ய வைப்பார். அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ போ அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீ பேசு அப்படின்னு சொல்றாரு. அவன் விசுவாசத்தோட போறான். அல்லேலூயா. விசுவாசத்தோட பார்த்து அங்க அப்படியே நிக்கல, அவன் பேச ஆரம்பிக்கிறான். நீ தீர்க்க தரிசனம் உரை என்று சொல்லுகிறார். அவன் தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்தான். அவன் உரைக்க ஆரம்பித்து அந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் அது ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது. அது ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நரம்புகள், தசைகள், எலும்புகள் ஒரு பெரிய சேனையா எழுமினது போல. அருமையான தேவ பிள்ளைகளை, உன் விசுவாசத்தோடு கூட நீ கிரியை செய்ய ஆரம்பித்தால், நீ செயல்பட ஆரம்பித்தால், ஆண்டவர் பலமாய் இந்த மாத மகிமைக்குரிய தேவனாய் இருக்கிறார். காலை நேரத்தில் எழுந்திருப்போமா? ஆண்டவர் தம்முடைய தயவுள்ள சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஓ ஸ்தோத்திரமே புகழ்ந்து ஹல்லேலூயா. தம்முடைய தயவுள்ள சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஓ ஹல்லேலூயா. பலக்கரம் எதிரியை அழிக்குமே, மகத்துவம் நிர்மூலமாக்குமே. பலக்கரம் எதிரியை அழிக்குமே, மகத்துவம் எதிரியை அழிக்குமே, மகத்துவம் நிர்மூலமாக்குமே. பலக்கரம் அழிக்குமே, மகத்துவம் நிர்மூலமாக்குமே. பரிசுத்தத்தில் உள்ளவரே, பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ளவர், துதிகளிலே பயப்படுபவரே, யுத்தத்திலே வெற்றியை தருபவரே, அற்புதங்கள் எப்போது செய்பவரே, யுத்தத்திலே வெற்றியை தருபவரே, அற்புதங்கள் எப்போது செய்பவரே.
பலக்கரம் எதிரியை அழிக்குமே மகத்துவம் நின்மூலமாக்குமே பலக்கரம் எதிரியை அழிக்குமே மகத்துவம் சுவாசத்தினாலே ஜலம் குவிந்து நின்றது வார்த்தையின் வல்லமையாலே கடல் இரண்டாய் பிளந்தது நாசையின் சுவாசத்தினாலே ஜலம் குவிந்து நின்றது வார்த்தையின் வல்லமையாலே கடல் இரண்டாய் பிளந்தது பலக்கரம் எதிரியை அடிக்குமே மகத்துவம் நிர்மூலமாக்குமே பலக்கரம் எதிரியை அடிக்குமே மகத்துவம் நிர்மூலமாக்குமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே என்ன சொன்னி உண்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் நாமத்தினால் ஜெயமேடுப்போம் ஐயா நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே என்ன சொன்னி ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் நாமத்தினால் என்று ஜெயமேடுப்போம் நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே என்ன சொந்தமானி உண்மை ஆராதிப்போம் ஓ ஆர்ப்பரிப்போம் நாமத்தினால் ஜெயமேடுப்போம் ஐயா நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே என்ன சொந்தமானி உண்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் நாமத்தினால் ஜெயமேடுப்போம் அஞ்சிரே அஞ்சிரே என்னோடு இருப்பதால் என்னோடு இருப்பதால் என்னோடு இருப்பதா அஞ்சிரே என்னோடு இருப்பதா அஞ்சிரே அஞ்சிரே என்னேசு என்னோடு இருப்பதா நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே அதிகமா இன்னதிகமா ஓ நம்புவே இயேசுவை நம்புவே இந்த பாதத்தில் சொந்த காரணம் எந்த உள்ளத்தில் சொந்தமானா இந்த பாதத்தில் சொந்த காரணம் எந்த உள்ளத்தில் சொந்தமானா ஒருபோது கலங்காதீங்க ஒருபோது சொந்து போகாதீங்க இன்னைக்கு ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில கிரியில்லாத விசுவாசமா இந்த கிரியை செயல்பட ஆரம்பி செயல்பட ஆரம்பி முயற்சி செய்ய ஆரம்பி தோல்வி ஜெயமாய் மாறும் தோல்வி ஜெயமா மாறும் நிந்தனை அவமானம் மாறும்
அவர் உன்னோடு கூட இருக்கிறார் அவர் உன்னோடு கூட தான் இருக்கிறார் தயவுள்ள சுத்தம் தயவுள்ள சுத்தம் பரமழைப்புக்கு பாத்திரராய் விசுவாசத்தோடு கூட கிரியை 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 ஓ மேலே எழுப்பிப்பார் அவரை தொட்டிப்பார் அவரை தொட்டிப்பார் விசுவாசிப்பார் இந்த காலை நேரத்தில் பலமாய் உங்களிடத்தில் ஆண்டவர் தம்முடைய கிரியைகளை செய்வதற்கு ஓ உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஒரு தேவ பிரசன்னம் இறங்கி வரும் இறங்கி வரும் இறங்கி வரும் இறங்கி வரும் ஓ கட்ட கிரியை செய்யுங்கப்பா கட்ட வெளியேப்படுங்கப்பா ஓ ரகசியத்தை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே உட மகிமையை வெளிப்படுத்துங்கப்பா உட பிள்ளைகள் ஆண்டவரே தேவ சாயலாய் மாறட்டும் தேவ சாயல் அடையட்டும் ஆண்டவரே ஓ தேவ சாயலாய் மாறட்டும் ஆண்டவரே நாங்களும்மை போல மாறணும் நாங்களும்மை போல மாறிவிடணும் ஆண்டவரே அந்த பரம அழைப்புக்கு பாத்திரவான்களாய் எங்களை நீங்க உருவாக்குவீராக அந்த பரம அழைப்புக்கு பாத்திரவான்களாய் எங்களை மாற்றுங்க என்னை தருகிறேன் உன் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்க கை வைத்து சொல்லும் ஒவ்வொரு நாளும் கிரியை நடைபெறுவதற்கு பலமாய் எங்களிடத்தில் நிறைவேற்றுவதற்கு இந்த பரிசுத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் தம்முடைய தயவுள்ள சித்தம் நிறைவேறுவதற்கு விசுவாசத்தின் கிரியை எங்களிலே விளங்க செய்யப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்